அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பெண் வசியம், ஆண் வசியம், விலங்கு வசியம், காதலில் வந்து வெற்றி பெறுவதற்கு, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கு, இந்த மாதிரியான நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான மை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். இது யாருமே இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதோட ப்ராசஸ்ஸும் நான் தெளிவாக வந்து இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும் தான் புரியும். ஏன்னா நிறையா பேர் வந்து கமெண்டில் வந்து க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். அந்த நீங்கள் கேட்குற க்வெஸ்சனுக்குனா ஆன்சர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோலேயே. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த வீடியோ பார்த்தா மட்டும் தான் அவங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் கடைசி ப்ராசஸ் வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து குப்பை மேனி. இதோட மருத்துவம் தெரியும், சூரிய சிரங்கு, மூஞ்சில பரு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து குணமாக்கும். இந்த குப்பை மேனி வேற எடுத்து இன்னைக்கு ஒரு வசியம் பார்க்க போகிறோம். எப்படி அந்த வசியமை செய்யலாம்ங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசியமை செய்கிறதுக்கு வந்து பெரிய ரேட்லாம் நம்மளுக்கு வந்து ஆகாது. 5000, 10000, 2000 அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நம்ம வீட்டிலே வந்து இந்த மையை நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் காட்டுற போல் வந்து அந்த வேரை கரெக்டாக அந்த வேருக்கும் அந்த இது வளர்கிறதுக்கும் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க. விளக்கு எடுத்து அதில் வந்து நல்லா ஒரு கருக்கு அந்த வேரை வந்து நல்லா கருக்கணும். நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும் கருக்கிறது. நல்லா கருக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான கிராம்பு, உங்களுக்கு வந்து எவ்வளோ மை வேணுமோ அவ்வளோ கிராம்பு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வேர் வந்து ஒரு வேர் தான் நீங்கள் வந்து அதில் போடணும். கிராம்பை நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். அந்த ஒரு வேரில் மட்டும் தான் வந்து சூட்சமே வந்து அடங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராம்போத மண்டப்பகுதி மண்டை மண்டையாக இருக்கும் அந்த பகுதியை மட்டும் நல்லா வந்து சூடு பண்ணி நல்லா வந்து கருக்கணும். இதனால் அந்த கருக்குனது நல்லா ஒரு பொடி மாதிரி ஆயிரும். அந்த பொடியும் செஞ்சு நீங்கள் வந்து தனியாக வச்சுக்கணும். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வேரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சூடு ஏற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சாம்பல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு மறுபடியும் ஏற்றி சாம்பல் வந்து நல்லா எடுத்துக்கணும். அப்படி நம்ம வந்து நல்லா அந்த சாம்பல் எடுத்து நல்லா வந்து நம்ம இது பண்ணி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதை நெய், சுத்தமான பசு நெய்யாக இருக்கணும், அந்த நெய்யில் வந்து நல்லா கலக்கணும். அது எப்போ கலக்கணும்னா பௌர்ணமியில் வந்து கலக்கணும். பௌர்ணமி நாளில் வந்து நீங்கள் இது கலக்குனீங்கன்னா நல்லா ஒரு அபூர்வமான அபாரமான ஆற்றல்லாம் வந்து கிடைக்கும் இந்த மைக்கு. மற்ற நாள்லேயும் வந்து கலக்கலாம், ஒன்றும் ஒரு தப்பு கிடையாது. ஆனால் அந்த பௌர்ணமி நாளில் மட்டும் நீங்கள் நல்லா வந்து நீங்கள் கலக்குனீங்கன்னா அது நல்லா ஒரு பவர் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இது நீங்கள் இந்த ப்ராசஸ் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் தனியாக வந்து விளக்கு சாரி குங்குமச்சிமில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் அழைச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து பெண்களுக்கு தெரியாமல் வச்சுருக்கணும். இது வந்து ஆண்களுக்கு உண்டான வந்து நம்ம ஆண்கள் வந்து நம்ம பெண்களை வந்து வசியம் செய்கிறது தான் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன். அதே வந்து பெண்களுக்கு வந்து வேறு வேறு வரும். அந்த வேறு வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம், சரிங்களா. பொதுவாக வந்து நம்ம சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறது வந்து ஆய கலைகளில் வந்து 64 கலைகள், அதில் வந்து 41வது கலை தான் இந்த வசியம். அந்த காலத்தில் வசியங்கிறது வந்து எது எதுக்கெலாம் வந்து நம்ம பயன்படுத்தினாங்கன்னா, நம்மளோட மேல் அதிகாரிகள்,
மன்னர்கள் வசியப்படுத்துவதற்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம விரும்பக்கூடிய பொன் பொருள் பணம் பெண் அதெல்லாம் வந்து நம்ம வசியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த வசியம்ல அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து இன்னும் வந்து தொன்று தொட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இது தெரியக்கூடாதுன்னு சொல்லி பாதி இதே அழிச்சிட்டாங்க, பாதி அந்த வசியத்தில் வந்து பாதி அழிச்சிட்டாங்க. இன்னும் வந்து இது நிறையா பேருக்கு தெரிகிறதில்ல. அஞ்சு கலை தான் இருக்குது, ஆறு கலை அந்த வசியத்தில் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி தான் நிறையா பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சித்தர்கள் இன்னும் எழுதி வச்சுருந்த அந்த ஓலைச்சுவடிகள்லாம் வந்து இல்லை, அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து இது நான் சொல்கிற மாதிரி வீடியோவில் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராசஸ் எப்படி எப்படி பண்ணியிருப்பேங்கிறது. அதை மாதிரி நல்லா பார்த்து நல்லா பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் இதை பூசணும், நெய்யில் நல்லா கலக்கி ஒரு குங்குமச் சிம்மலை எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போ நீங்கள் வந்து இதை பூசிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட போய் லவ் சொல்கிறாங்க, அது வந்து சக்ஸஸ் ஆகணும். அந்த மாதிரி டயத்தில் வந்து காலையில் வந்து குளிச்சுட்டு உங்களால் முடிஞ்சால் அந்த மையை வந்து எடுத்து உங்கள் குறியில் வந்து தடவிக்கலாம். அப்படி இல்லை என்றால் என்ன பண்ணலாம்னா, நம்ம தலை உச்சந்தலையில் வந்து நம்ம தடவிக்கலாம், இல்லைன்னா கண் புருவத்தில் வந்து தடவிக்கலாம், இல்லைன்னா உள்ளங்கை உள்ளங்காலில் வந்து தடவிக்கலாம். இந்த மை எந்த மாதிரியான தீய விளைவுகள்லாம் இதை வந்து ஏற்படாது. இதை நான் ப்ராசஸ் சொல்லியிருக்கிறது இந்த ப்ராசஸ் பண்ணால் மட்டும் போதும், மற்றதெல்லாம் வேறு எதுவும் சேர்க்க வேணாம். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து நான் சேர்க்குற மாதிரி நான் காமிச்சினா அதோடய ப்ராசஸ் வேறு, அதோடய விளைவுகள் வேறையாக இருக்கும். இது வந்து சிம்பிளாக வந்து நம்ம அந்த குப்பைமேனி வேறும் கிராம்பு செஞ்ச அந்த வசியத்தை அந்த கிராம்பை வந்து நம்ம கருக்கி அந்த வசியம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நல்ல ஒரு அருமையாக கேட்கும் இந்த வசியமை. அதே மாதிரி வந்து இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள், மனைவி வந்து வேடத்தவங்கிட்ட போயிட்டாங்க மறுபடியும் வரணும் அந்த மாதிரினா அந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த மையை வந்து பூசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் பேசிக்கலாம். காதல் தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து பயன்படும். இந்த மை கணவன் மனைவி வந்து சேர்றதுக்கு வந்து இந்த மை பயன்படும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மையை வச்சு நிறைய பேர் வந்து சித்துக்கலையில் காமிப்பாங்க. சித்துக்கலைன்னா இதோடு சேர்ந்து இன்னொரு வேறு கலந்து இது ஒரு பொருளை வந்து மறைய வைக்கிறது, அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருக்காங்க. அதோட அந்த பாதி தான் வந்து அழிஞ்சிருக்கு. அந்த ரெண்டு பேரும் அந்த எனக்கு தெரியும், அந்த குப்பைமணி அதோட வேரும் தெரியும், இன்னொரு அந்த பேரோட வேரும் தெரியும். ஆனால் அதோட சேர்க்குற அந்த சேர்மான பொருள் வந்து இங்கெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. ஸோ அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க நம்ம சித்தர்கள். ஸோ அந்த மாதிரியான நம்ம நல்லா உங்களுக்கு வந்து இந்த லவ் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, போனவுடனே சக்ஸஸ் ஆயிடணும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னோடய மனைவி சரியில்லை அந்த மாதிரி ஒரு பேச்சு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், அந்த கணவன்களுக்கே தெரியும், மனைவி வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கான், வேறு பக்கம் போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து தோணும். அவங்க தான் அந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து குறியில் வந்து தடவிக்கலாம். கணவன் மனைவி வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மையை வந்து குறியில் வந்து தழுவிட்டு போகலாம், நல்லா கேட்கும். இது வந்து சித்தர்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு போன ஒரு அற்புதமான ஒரு கலை தான் இந்த வசியம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து தப்பாக மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க, தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து விளைவு வேறு மாதிரி போகும். ஸோ கரெக்டாக வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். தப்பாக மட்டும் என்றைக்குமே யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய பின் விளைவுகள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். அது நிறையா பேருக்கு தெரியும், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும், நிறையா பேர் இந்த வசியம் விஷயமாக வந்து ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கும் நல்லா தெரியும் இதோடய எஃபெக்ட் எப்படி நெகட்டிவ் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நான் வந்து எனக்கு வந்து இந்த வசியம் பற்றி எனக்கு எப்போ இருந்து தெரியுமா, ஒரு 5 வருஷம் முன்னாடி தான் தெரியும். ஏன்னா வந்து நான் ஆராய்ச்சி பண்ணுறது தான் இதில் வந்து நான் இறங்கினதே, நான் அந்தந்த மாதிரி மை பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் எனக்கு பழக்கமே இல்லை, சரிங்களா.
ஸோ வராது. நம்ம சதுரகிரியில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்கள் எங்களோட வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். சதுரகிரியில் வந்து பச்சை சுவாமிகள் ஒரு சுவாமிகள் இருக்காங்க, அவங்க மூலியமாக வந்து கொஞ்சம் வந்து எனக்கு தெரியும் வசியம் வந்து எந்தெந்த பொருள் யூஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த பொருள் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். ஸோ இன்னொரு தடவை வந்து இந்த வசியம் பற்றி அவங்க நல்லா வந்து கிளியராக அவங்களுக்கு தெரியணும்னா நான் வந்து அவரை பேச சொல்கிறேன். வசியம் பற்றி அவர் நல்லா தெரியும், மாந்திரியம், ஏவல், பில்லி, சூன்யம் இதெல்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது தான் வந்து எனக்கு அவங்க வந்து உன்னோட ஏஜுக்கு தகுந்த, எனக்கு ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. உன்னோட வயதுக்கும் உன்னோட அறிவுக்கும் இது போதும்னு சொல்லி தான் எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதாகலாம் எனக்கு தெரியாது, இந்த மறையை வைக்கிறது இந்த பறக்க வைக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து இவங்க பச்சை சாமிகள் செய்வாங்க. பட் வந்து அவங்கனால் அவங்க வந்து எப்படின்னா வந்து எல்லாமே வந்து அவங்க ஓப்பனாக வந்து வெளிப்படையாக வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் மூலியமாக எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேட்டு ஏதாவது டவுட் கேட்டுன்னா கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் வந்து இந்த வேறு பற்றி நான் போன வீடியோலேயே சொன்னேன் வந்து வேறு பற்றி ஒரு ஃப்ராடு தான் நடக்குது, அதை உங்களுக்கு சொல்லி ஆகணும்னே நான் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் அந்த வேரை பற்றி போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டன் வந்து அமைக்கிட்டு ஆல்ன்ட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.